அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போ கிழமர்த்தேருந்து மருத்துவர் பேசுகிறேன் இப்போ நம்ம சொல்ல போகிற மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைகளுக்கு சாப்பிட போயிருந்தாலோ பெரிய நான்வெஜ் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தாலோ இல்லை இப்போல்லாம் சின்ன நான்வெஜ் வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தாலோ பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சாப்பிட்டு முடித்தோடனே லெமன் ஜூஸ் கொடுத்துருவாங்க ஏன் அந்த லெமன் ஜூஸ் அங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசித்து பார்க்கலாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டு கூட அந்த பிஞ்சு கேரட்டு தக்காளி எல்லாம் வந்து ஸ்லைட்ஸாக வெட்டிலாம் வச்சுருப்பாங்க கூட அது ஏன் கூட சைடிஸாக கொடுக்குறாங்க வேறு எதாவது தரலாமே அப்படிங்க நினைக்கலாம் நிறைய மதுபான கடையில் கூட பார்த்திங்கன்னா அந்த வட்ட வட்டமாக வெட்டிலாம் வச்சுருப்பாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சாப்பிட்டு முடித்தோன்ன லெமன் ஜூஸ் குடிக்கிறது இல்லை டீ வச்சுருப்பாங்க ஜெய நிறைய இடங்களில் பிரியாணி விற்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கஃப்ல டீலாம் கொடுப்பாங்க எதுக்குன்னா அந்த இனிப்பு சுவை அந்த தேலையில் வந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டா நல்ல விஷயம் அதனால ஜீரணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுக்குறது லெமன் ஜூஸ் எதுக்கு குடிக்கிறோம்னா அதுக்காக தான் கொடுக்குறது ஆனால் இதை எல்லாத்தையும் காட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் பே பண்ணும்போது அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு என்று அழைக்கப்படுகிற பெருஞ்சீரகம் அப்படியே ஒரு தட்டில் வச்சுருப்பாங்க நிறைய இடத்துல பெருஞ்சீரகம் வைத்ததை வந்து வறுத்து தான் வைக்கணும் நிறைய இடத்துல பச்சையாக கூட வச்சிருப்பாங்க அது பக்கத்தில் பல்குத்துறை குச்சி வச்சுருப்பாங்க இந்த ரெண்டுமே அந்த பிளேட்டில் இருக்கும் டிஷ்யூ பேப்பர் இருக்கும் அதில் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கைகளிட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் எடுப்பாங்க துடைப்பாங்க அப்படியே ரெண்டு சோம்பு வந்து அப்படி வாயில் போட்டு வெண்டுட்டு அதில் ஒரு குச்சிலாம் எடுப்பாங்க எதுக்காக நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே அந்த சோம்பு வந்து அந்த பிளேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியாக நமக்கு செரிமானத்தை கொண்டு வரணும் அது வந்து ஜீரணமாகாமல் வயிற்றுலேயே இருந்திருந்தால் வயிற்று வலி வந்து அடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் நம்ம வந்து இரவு உணவு கூட சாப்பிட மாட்டோம் அந்த உணவில் இருந்துகிட்ருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் எது சாப்பிட்டாலும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஜீரணமாகிறது நல்ல விஷயந்தான் அந்த ஜீரண சக்தியை கொடுக்கறதுக்காகவே அந்தந்த கடைகளில் கூட பார்த்திங்கன்னா சோம்பு அதை வறுத்து அப்படியே ஒரு ப்ளைட்டில் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சோம்பில் என்ன அப்படி ஒரு தனித்திறமை இருக்குது அப்படின்னா செரிமானத்துக்கான எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது அந்த சோம்பு வந்து வெறுமனை வாயில் போட்டு மென்று அப்படியே தண்ணி குடிக்கலாம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து சோம்பு இல்லை இருந்து சாப்பிட்றோம் வெளியே வந்து ஹோட்டலில் போகும்போது நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா சோம்பு வச்சுருக்காங்க அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதை தான் நம்ம மென்று சாப்பிட முடியும் அதை தான் செரிமானத்துக்காக பயன்படுத்துவோம் வீட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து ஓமத்தை கூட பயன்படுத்தலாம் ஓமத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம ஓட்டுற கடையில் வைக்கும் அதை சொல்லலை ஓமம் ரெண்டு ஓமத்தை தண்ணியில் போட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம் ஓம வாட்டர் குடிக்கலாம் நீங்கள் வீட்லேயே செய்து சாப்பிட்லாம் அதை அது வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு ஜீரண சக்தியை ஏற்படுத்திடும் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓம வாட்டர் குடிக்க முடியல அப்படின்னா இந்த சோம்பை பயன்படுத்துங்க பிரிஞ்சிரத்தை கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு வயிற்றில் வரப்பட்ட எந்த விதமான கிருமி நாசினி பிரச்சனையும் வராமல் தடுக்கும் செரிமானத்தை ஏற்படுத்தணும் சீக்கிர ஜீரண சக்தியை கொடுத்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி உங்கள் உடம்புக்குள்ளே அது குளுக்கோசா மாதிரி செல்கிறதுக்கான எல்லா வல்லமையும் இந்த பிரிஞ்சீரகத்துக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த பண்டைய காலங்களில் வந்து நம்மளுடைய இறைச்சி மசால் அதாவது சிக்கன் மட்டன் வைக்கும்போது அதனுடையே இந்த பிரிஞ்சீரகத்தை ஆட் பண்ணிடுவாங்க அந்த இறைச்சியில் வைக்கும்போது அதனுடைய சேர்மானங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் கசகசா இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பெருஞ்சீரகம் இருக்கும் நிறைய பட்ட வகைகள் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாக்கெட்டே ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் போட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா ஏலம் இருக்கும் கிராம்பு இருக்கும் கசகசா இருக்கும் இப்படிதான் உங்களுக்கு ஜாதி பத்திரி இருக்கும் அதில் இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாமிசத்தை உண்ணும்போது உடலில் வேறு ஏதாவது விஷயங்கள் வந்துடக்கூடாது கோளாறுகள் வந்துடக்கூடாது தேவையில்லாத நச்சு பொருட்கள் கலந்துடக்கூடாது உபாதைகள் வந்துடக்கூடாது ஜீர்ணசக்தி கோளாறு வந்துடக்கூடாது ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது இப்படியெல்லாம் வரதை தடுக்கிறதுக்காக தான் அந்த பண்டைய காலத்தில் இறைச்சி மசால் அப்படிங்கிற பேரில் எல்லா மூலிகை ஐட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகையான மூலிகை ஐட்டம் வந்து கடையில் பாக்கெட்டாகவே வச்சுருப்பாங்க அதை வாங்கி பார்த்திங்கன்னா தனித்தனியாக தெரியும் உங்களுக்கு மூலிகை அடைச்சே வச்சிருப்பாங்க டென் ருபீஸ் தான் அது இதெல்லாம் எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா இதை எல்லாமே இந்த மூலிகை இல்லைன்னா நீங்கள் சிக்கன்லாம் வைக்கவே முடியாது மட்டன் வைக்க முடியாது சிக்கனை வைச்சோம் மட்டனை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது இவ்வளோ மசாலா ஐட்டங்கள் இது கூட தேவையாமல் உங்களுக்கு இஞ்சி பூண்டு லெமனு தயிர் இது எல்லாமே ஆட் ஆகுது ஒரு நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த தான் இந்த சரிமான தன்மை இயற்கையே வரணும் அப்படின்னா இந்த பிரிஞ்சு வறுத்து வச்சு இங்கே கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த பிரிஞ்சு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஓமத்தை கொதிக்க வச்சு குடிக்கலாம் இல்லை அப்படியே மெண்டு தண்ணீர் குடிக்கலாம் இது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து உதவியாக இருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணி பயனடைய செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அருகில் உள்ள பெல் பட்டன் அமைக்குங்க மேலும் மற்றொரு ஆடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்